अपार्थैति निश्चितः प्रहरणादि योगस्तव स्वयं वहसि निर्भयस्तदपि रंग पृथ्वीधर स्वरक्षणमिवा भवत् प्रणतरक्षणं तावकम् यदार्थ परमार्थविन्नियतमन्तरात्मेति ते। பதினோராவது பத்தியம் ஸ்ரீ அபீதி ஸ்தபம். பத்தாவது பத்தியத்தில் எம்பெருமான் சாஸ்திரங்களை நம்முடைய ஸ்ரேயஸ்க்காக உண்டு பண்ணினான். எப்படி ஒரு ரோகி நோய்வாய்ப்பட்டவன் அப்படி இருந்தால் கூட அந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு பயப்படுறான், ஏன்னா அந்த மருந்தானது கசப்பாக இருக்குது அல்லது சுவையற்றதாக இருக்குது, அவனுக்கு அது பிடிக்காமல் இருக்குது. இதே இனிப்பு வகைகளை கொடுத்தா நோய் இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சஞ்சலமானது ஏற்படுறது. அது மாதிரி சாஸ்திரமானது கடினமாக இருக்குது, ஒரு தீவிர ஔஷதமாக இருந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை கண்டு இந்த பவபிருத்து சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனானவன் கண்டு பயப்படுறான். இன்னொன்று, ஒரு தூண்டிலில் அகப்படுற மீனுக்கு வைக்கப்படக்கூடிய அந்த உணவு மேலே ஆசைப்பட்டு அதை மாட்டிக்கிற மாதிரி சப்தாரத்தில் இருக்கக்கூடிய அல்ப சுகங்களை இவனும் மாட்டின்னு இருக்கான். அப்படிப்பட்டவனை கூட உன்னுடைய தயையானது சுவாபாவிகமாகவே மச்சலாவாக இருக்கக்கூடிய தயாவானது அவனை சரியான சந்தர்ப்பத்தில் படிப்படியாக ரட்சிக்கின்றதுன்னு அழகாக சாதித்தார். இப்போ ஒரு சங்க இருக்கிறார். என்ன சங்கன்னு கேட்டால், பகவான் எதுக்காக பஞ்ச ஆயுதங்கள் மேலும் அவனுக்கு கீழ எத்துச்சுரிகளாக இருக்கக்கூடிய கருத்மான் அதாவது கருடன் ஆதிசேஷன்லாம் எதற்காக இவைகள்லாம் பகவான் வைத்து கொள்ள வேண்டும், அவன் சர்வசக்தனாச்சு, சங்கல்ப மாத்திரத்தினாலேயே சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் பண்ணக்கூடியவன், எதுக்கு இதை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு யாரிடத்துலையாவது பயமா அப்படின்னு கேட்டால் அவன் நிர்பயாக, அனைத்து விஷயங்களும் எல்லா தேவதைகளும் அவனை பார்த்து பயந்துன்றிருக்க அவனுக்கு பயம் ஏற்படுற மாதிரி ஒரு விஷயமும் இல்லை இந்த ஜெகத்தில், அதனால் அவன் நிர்பயாக. இப்போ லோகத்தில் ஒருத்தர் தனக்கு எதரிடமிருந்து பயம் இருந்தால் தான் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருப்பான். ஆயுதங்கள் வச்சுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் தன்னை ரட்சிக்கிறதுக்கு. இப்போ பகவானுக்கு தன்னை ரட்சிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா அவனுக்கு பயம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு வஸ்துவும் இல்லை. இருந்தால் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுருக்கானே இப்போ அப்படின்னு கேட்டால் ரொம்ப சுவாரஸ்யமாக சாதிக்கிறார். ஞானீது ஆத்மைவ மேமதம்னு கீதையில் கண்ணன் தானே சாதிச்சிருக்கான். இந்த பரமார்த்த வித்து, பரமார்த்த வித்துனா பகவான் சர்வசேஷி, நாம அவனுக்கு சேஷபூதன், இதுதான் பரமார்த்தா. பரமார்த்தா இந்த பரமார்த்தத்தை அறிந்தவர்கள் பரமார்த்த வித்து, இவர்கள் தான் ஞானிகள். இந்த ஞானி து ஆத்மா ஏவ மேமதம், இந்த ஞானிகள்லாம் என்னுடைய ஆத்மா போன்றவர்கள் அப்படின்னு சொன்னால், நாம ஒரு லோகத்தில் ஒரு காரியம் எதுக்கு பண்ணோம்னா நம்ம பிராணனை காப்பாற்றிக்கிறதுக்கு. பிராணனை காப்பாற்றிக்கிறதுன்னு சொன்னால் ஆத்மா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்குன்னு சொல்கிறோம். அப்போ பகவான் இந்த ஆயுதத்தெல்லாம் இப்போ எதுக்கு எழுந்துட்டுக்கான்னு சொன்னால், பாகவதால் பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அது எப்படி இருக்குன்னு கேட்டால், தன்னையே காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்குது இப்போது. அந்த மாதிரி ஆக மொத்தம் நீ உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல உன்னு சொல்லிச்சு பகவான் இல்லை, பகவானோட அடியார்கள்னு அழகாக எங்கள் சுவாரஸ்யமாக சுவாமி எடுத்து காண்பிக்கிறார். இதில் ரங்க பிருத்திவிதர, ரங்க பிருத்திவிதரன்னு சொன்னால் அந்த திருவரங்கத்துக்கு அரசனாக இருக்கக்கூடியவனே எம்பெருமானே திருவரங்கத்தரசனே அபவத்து, அபவத்துன்னு ஆயிற்று. பூ தாத்து இது, பூ சத்தாயம் தாத்து, அதில் லங் லகாரம் அபவத்து ஆயிற்று ஆனது. ஸ்வரக்ஷணம் இவ அபவத்து, ஸ்வரக்ஷணம் சொன்னால் ஸ்வஸ்ய ரக்ஷணம், ஸ்வரக்ஷணம் ரக்ஷணம்னு காப்பாற்றுதல், தன்னையே காப்பாற்றுதல் போல, இவனா லைக் போல ஆயிற்று. இது பிரணத ரக்ஷணம், பிரணத்தான்னு சொன்னால் வணங்கினவர்கள், சரணடைந்தவர்கள், பக்தி செய்தவர்கள் வச்சுக்கலாம், அடியார்கள். ரக்ஷணம்னு சொன்னால் அவளை காப்பாற்றுறது. அப்போ பிரணத்த ரக்ஷணம் ஸ்வரக்ஷணம் இவ அபவத், வணங்கினவர்களை காப்பாற்றுவது காப்பாற்றக்கூடிய காரியமானது உன்னையே காப்பாற்றக்கூடிய அல்லது தன்னையே காப்பாற்றக்கூடிய காரியம் போல ஆயிற்று. ஏன்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறார், பகவானுடைய கீதையில் இருக்கக்கூடிய வச்சனத்தையும் ஒரு மேற்கோள் காட்டி, அதுக்கு முன்னாடி பகவான் எழுந்திருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் நியாயமாக பார்த்தா விரதம்தான், அவனுக்கு இத்தனை ஆயுதங்கள்லாம் தேவையில்லை, அதனால தான் அந்த ஆயுதங்கள்லாம் அவனுக்கு பூஷணமாக இருந்துன்ட்ருக்கு. ஏன்னு கேட்டால், நமக்கு அதாவது ஞானம்ன்றது ஒரு நாளில் சித்திச்சிடாது, அப்போ படிப்படியாக சித்திக்கச்சே நமக்கு கீழ் லெவலில் இருக்கச்சே நமக்கு அந்த ஆயுதங்கள்லாம் ஒரு தைரியத்தை கொடுக்கறது.
சக்கராயுதம் இருக்குன்னு சொன்னால் சுவாமி அதுக்கு தான் அழகாக சக்கரத்தாழ்வாருக்காக ஷோடசாயுத சூத்திரம் பண்ணியிருக்கார். அந்த ஷோடசாயுத சூத்திரமானது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ரோகங்கள்லாம் நீக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுறது. அப்போ பயம் போகிறது. அப்போ அந்த பயமும் போயிடுறது பகவான் நம்ம அடையிறதுக்கு ஹேத்துவாக இருக்குது. அதனால் இந்த பகவான் என்ன பண்ணான்னு கேட்டால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனால் நம்ம அடியார்களை காப்பாற்றுறதுக்காக இந்த ஆயுதங்கள்லாம் எழுந்திருக்கான். அது சொல்கிறார், பிரகரணாதி யோகா தப அபார்த்தா இது நிச்சிதா. இது ஒரு குட்டி அண்மயம். பிரகரணம் அப்படின்னு சொன்னால் ஆயுதம், பிரகரணாதின்னு சொல்கிறதுனால ஆயுதங்கள், மேற்கொண்டு நித்திய சூரியர்களாக இருக்கக்கூடிய கருத்மான், யார் யாரெல்லாம் அவன் தன்னுடைய காரியத்தை சாதிச்சிக்கிறதுக்கு வச்சுருக்கானோ அவெல்லாம் வச்சுக்கலாம். யோகானா கூடியிருக்கும் தன்மை. இது தவ உனக்கு அபார்த்த அப அர்த்தக அபார்த்தக அர்த்தம்னு சொன்னால் அர்த்தவத்து ஒரு பொருள் உள்ளது, அபார்த்தகன்னு சொன்னால் பயனற்றது, இது என்று நிச்சிதா அப்படின்னு சொல்கிறார். அபார்த்த இது நிச்சிதான்னு ஸ்லோகத்தில் இருக்குது. அபார்த்தக இது அது சந்தினால இகாரம் வர்றதுனால அந்த விசர்க்கத்துக்கு முன்னாடி அகாரம் இருக்கிறதுனால அபார்த்த இது நிச்சிதான்னாச்சு. பிரகரணாதி யோகா தவ பிரகரணாதி யோகஸ்தவ, விசர்க்கத்துக்கு பிறகு தகாரம் வந்தால் அது இஸ் ஆகிடும். தவ அபார்த்தா இது நிச்சிதா, உனக்கு பயனற்றதென்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நிச்சிதான யுக்த பிரத்தியம், நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ததபி தத்து அப்பி தத்துன்றது இங்கே ஒரு காரணமாக இருக்குது. அப்படி இருந்தும் ததப்பி நிர்பயா, நிர்பயான்னு சொன்னால் நிர்பயோ நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு சொல்லிக்கிறார். இதில் நியாச வம்சத்தில் பயமற்றவன் அச்சமற்றவன் எம்பெருமான் தான் முதல்ல இருக்கான் அதில். ஏன்னா அவனுக்கு யாரிடத்திலிருந்தும் பயமே கிடையாது. நிர்பயா ஸ்வயம் வகசி நீயே வகிக்கின்றாய். வகசினா வகு தாத்து, பிராப்பனே நடத்தம் உண்டு, இன்னொன்று தரித்தல் நடத்தம் உண்டு. இந்த ஆயுதங்கள்லாம் நீயே சுமக்கின்றாய் அல்லது தரிக்கின்றாய். தானே ஸ்வயம் வகசி எது பரமார்த்த எத்துன்னு சொன்னால் எப்போ இந்த இடத்துல எதனால் தத்து எத்து, அங்கே தத்துன்னு சொன்னார் ததப்பின்னு சொன்னார், இங்கே எத்து எத்து தத்துன்றது ஒரு பேர், அது தத்து எத்துன்னு ஆரம்பிக்கலாம். அப்போ எது எதனால் பரமார்த்த வித்து தே நியத்தம் அந்தராத்மாத் இது ஆத்த. பரமார்த்த வித்து முன்னையே சொன்ன மாதிரி உண்மையான பொருள், உண்மையான பொருள் என்னன்னு கேட்டால் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேஷபூதன், சேஷபூதனே எம்பெருமானுக்கே சேஷபூதனே, இந்த இதுதான் பரமார்த்தா. அப்போ எம்பெருமான் தான் சேஷி அடையப்பட வேண்டியவன். உபாயமானது பக்தி அல்லது பிரபத்தி இப்படி இத்தியாதியில் தெரிஞ்சின்றவா தான் பரமார்த்த வித்து. இந்த வித்துன்றது நோயர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பரமாத்ம வித்து தேனா திருப்பி உனக்கு தவதே நியத்தம் அந்தராத்மா இது நியத்தம் நிச்சயமாக எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் அந்தராத்மா இது அந்தராத்மேதி இது குணசந்தி. அந்தராத்மா இது ஆவும் ஈயும் சந்தி ஏறு அந்தராத்மா இது அந்தராத்மேதி ஆத்த ஆத்தன்றது யூ ஹவ் டோல்ட் அப்படின்னு அர்த்தம், நீ கூறியிருக்கின்றாய் அப்படின்னு அர்த்தமாக இருந்தது. எது பரமார்த்தவிது தே நியதம் அந்தராத்மேதி ஆத்த, இது பகவான் என்ன பண்ணுறாங்க கீதையில், இந்த ஞானிகள்லாம் இந்த பரமார்த்த வித்துக்கள்லாம் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தாவகம் பிரணத்த ரக்ஷணம். தாவகம்னா அப்போது அப்படி அப்படிப்பட்ட நீ செய்கின்ற உன்னுடைய காரியமான அர்த்தம். தாவகம்னா அப்போ உன்னுடைய காரியம் என்ன, உன்னுடைய காரியம் பிரணத்த ரக்ஷணம் அடியார்களை ரட்சிப்பது, அது ஸ்வரக்ஷணம் இவ அபவத்து, அப்போ உன்னையே காத்து கொள்ளும்படி இருப்பது போல ஆயிற்றுன்னு அழகாக இங்கே சுவாரஸ்யமாக சுவாமி சாதிக்கிறார். ஒரு தன்மையத்தை பார்த்தோம்னா ரங்க பிரசீதர பிரகரணாதி யோகஸ்தவ அபார்த்தக இது நிச்சிதா ததபி நிர்பயா ஸ்வயம் வகசி, அப்படி இருந்தும் நீ வகிக்கின்றாய். எது பரமார்த்தவிது தே நியத்தம் அந்தராத்மீது ஆத்த தாவகம் பிரணத்த ரக்ஷணம் ஸ்வரக்ஷணம் இவ அபவத். ரங்க பிருத்வீதர திருவரங்கத்து எம்பெருமானே பிரகரணாதி யோகா ஆயுதங்கள்லாம் எழுந்திருக்கியே உன்னுடைய அதனோட கூடியிருக்கும் தன்மை, அவைகள் நீ உடையவனாக இருந்திருக்கியே தவ அபார்த்தா இது நிச்சயத்தா, உனக்கு இதெல்லாம் பயனற்றதுன்னு தெல்ல தெளிவாக அறியப்பட்டிருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ததப்பி என்ன அப்படி இருந்தும் ததப்பி நிர்பயா ஸ்வயம் வகசி அச்சமற்ற நீ அல்லது நிர்பயா ததப்பி அப்படின்னு வச்சுக்கலாம், அச்சமற்ற நீ இருந்தாலும் அவைகளை நீ ஸ்வயம் வகசி சுமந்து கொண்டிருக்கிறாய். லட் லகாரக மத்தியம புருஷா ஏகவச்சனம் வகசி. எது எதுன்னு சொன்னால் எது அல்லது எதனால் பரமார்த்தவிது தே நியத்தம் அந்தராத்மேதி ஆத்த, ஏன்னா பரமார்த்தவிதுன்னு சொன்னால் உண்மை பொருள் அறிந்த ஞானிகள் உனக்கு நிச்சயமாக அந்தராத்மா அந்தர்யாமி என்று கூறினாயோ
தாவகம் பிரணத ரக்ஷணம், அப்படி நீ செய்கின்ற இந்த வணங்கினவர்களை காப்பது என்ற செயலானது ஸ்வரக்ஷணம் இவ அபவத், தன்னையே உன்னையே காப்பது போல் ஆயிற்றுன்னு இங்கே சாதிக்கிறார் இந்த பதினோராவது பத்தியத்தில் ஸ்ரீ அபீதி ஸ்தலத்தில்.